ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கம் உற்சாகத்தை மட்டும்தான் எங்களால் புது புது வீடியோவை உடனே உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்கள மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். எங்களுடைய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நந்தினி அக்காவை பற்றி. நந்தினி அக்காவும் கூட என்னுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்ததை பற்றி தான் நான் பார்க்க போகிறேன். என்னுடைய பேர் மனோஜ். என்னோடய பேர் வந்து மனோகர், ஆனால் வந்து மனோஜ் மனோஜ்னு கூப்பிடுவாங்க. ஆனால் சர்டிஃபிகேட்லேயே இப்போ நான் மனோஜ்னே வச்சுக்கிட்டேன். இந்த வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஊர் வந்து கிராமம், திருச்சியிலேருந்து வந்து மணப்பாறை பக்கத்தில் உள்ள ஒரு கிராமம். எங்கள் அக்காவை மேரேஜ் பண்ணி கொடுத்து திருச்சி மெயின் டவுன்லேயே மேரேஜ் பண்ணி கொடுத்து நாங்கள் அங்கே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு அப்படி டுவெல்த் வரலையும் வந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா காலேஜ் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஆடிட்டிங் பண்ணுங்கிறது ரொம்ப ஆசை, சிஏ பண்ணி படிக்கணுங்கிறது ஆசை. அப்போ எல்லோரும் சொன்னாங்க நல்ல ஒரு ஃபேமஸான காலேஜில் பிகாம் படிச்சிங்கன்னா அப்புறம் சிஏ பண்ணலாம், ஏன்னா பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு ஆடிட்டர்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிலாம் சொன்னாங்க. அங்கே பக்கத்து பக்கத்தில் காலேஜில் எனக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆனால் அங்கெல்லாம் படித்தா என்னுடைய தாட் வந்து சப்போர்ட் பண்ணி வர முடியாது, ஒரு ஆடிட்டராக வர முடியாது. ஏன்னா சிஏங்கிற வந்து எக்ஸாம் பண்ணுறதுக்கு வந்து படிப்பை விட நிறைய ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம்னாங்க. அது ஏன் அப்படி எனக்கு ஒரு ஆசை வந்ததெல்லாம் தெரியாது. எங்கள் சார் ஒருத்தர் எனக்கு டீச்சிங் பண்ணும்போது சொல்லுவார், நீ நல்லா டேலண்ட்டாக இருக்க, நல்லா கால்குலேஷன் பண்ணுற, நல்லா இருக்க, அதனால் வந்து நீ வந்து சிஏ பண்ணா சிஏ பண்ணான்னு சொல்லுவார். அவர் சொன்ன ஊக்கம் உற்சாகம் தான் எனக்கு வந்து இப்போ சிஏ பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ திருச்சியில் வந்து ஒரு காலேஜுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன், அங்கே கிடச்சிது. சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அக்காட்ட கூப்பிட்டு அம்மாலாம் சொன்னாங்க. அப்புறம் நானும் பேசினேன், அக்கா ஏ தாராளமாக நம்ம வீட்டில் வந்து தங்கிட்டு படிடா அப்படின்னு சொன்னாங்க. நானும் சும்மா தானே போர் அடிக்குது, எனக்கும் ஒரு மாதிரியாக இருக்குது, அதனால் வாடா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தங்கிட்டேன். எங்கள் அக்கா பேர் பவானி அக்கா. நான் வந்து அப்படியே தங்கிட்டு அப்புறம் இங்கே இப்போ ஒரு 6 மந்த் தான் இங்கே தான் ஃபஸ்ட் இயர் போய்கிட்டு இருக்கேன். போய்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பேர் வந்து நந்தினி. அவங்களும் எங்கள் அக்காவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. இவங்க மேரேஜ் பண்ணி இங்கே வந்த பிறகு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அப்படி இருக்கும் ரொம்ப ஜோவியலாக இருப்பாங்க. இவங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க, அவங்க இவங்க வீட்டுக்கு வருவாங்க. நம்ம நல்லா டெய்லி பார்த்தா வந்து மச்சான் வந்து வேலைக்கு போன பிறகு அவங்க உட்காந்து இங்கே 2-3 ஹவர்ஸ் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அடிக்கடி வந்து போவாங்க. நான் கூட கேட்பேன், என்னக்கா அவங்க மட்டும் வந்துட்டு போகிறாங்க, அவங்க யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ தான் அவங்க சொல்லுவாங்க, இவ்வளோ அழகாக இருக்காங்க, அவங்க வீட்டுக்கார் எங்கேன்னு நான் கேட்பேன். அப்போ வந்து அக்கா சொல்லுவாங்க, பவானி அக்கா சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய விஐபி வந்து 2வது மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க நந்தினி அக்காவை. பட் வந்து அவர் 2வது மேரேஜ் பண்ணி எப்போயாவது ஒரு டைம் வருவார் போவார். இப்போ வந்து அந்த மொதல் மேரேஜ் பண்ண அவங்க பசங்கள்லாம் பெரிய பசங்களானதுனால இப்போ கொஞ்சம் அந்தளவுக்கு வரமாட்டுறாரு. பாவம் அவங்க லைஃப்பை வீணாக்கிட்டாங்க. அவங்க அழகே அவங்களுக்கு வந்து ஒரு எதிரியாக போயிடுச்சு. இல்லைனா அவங்க ஒரு கண்ணியமாக ஒரு மேரேஜ் பண்ணிட்டு ஒரு இடத்துல செட்டில் ஆகியிருப்பாங்க. அதான் சொல்லி சொல்லி புலம்புவாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் அவங்க மேலே பார்த்தா பரிதாபமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஏன்டா இவங்க இது மாதிரி தப்பு பண்ணாங்க, அழகாக இவங்க இருக்கிற அழகுக்கு சினிமா நடிகை மாதிரி இருக்காங்க, இவங்க அழகுக்கு சூப்பராக ஒரு மேரேஜ் பண்ணிட்டு சூப்பராக செட்டில் ஆகிருக்கலாம், சரி விதி யாரை விட்டுது அப்படின்னு நானே என்னை பண்ணிப்பேன். என்கிட்ட வரும்போது என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவாங்க, என்கிட்ட நல்லா ஜோவியலாக பேசுவாங்க, என் மேலே பிரியமாக இருப்பாங்க. என்ன மனோ 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 அப்படிம்பாங்க, சில நேரத்தில் மனோஜிம்பாங்க, சில நேரத்தில் மனோம்பாங்க. நல்லா பேசுவாங்க, கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க. நான் நினச்சிட்டேன் இவ்வளோ அழகாக பேசுகிறாங்க, இவ்வளோ அழகாக இருக்காங்க, இவங்கள விட்டுட்டு அவர் வரம் வந்து பார்க்க மாட்டாரா அவர் அப்படின்னு. பட் அவருக்கு விருப்பம், அவர் டைம் கூட கேட்டேன், ஏன்க்கா வந்து வீட்டுக்கார் வருது இல்லையா அப்படின்னு நான் கேட்டேன், உங்கள் ஹஸ்பண்ட் வருது இல்லையான்னு. அவருக்கு வர விருப்பம்தான் மனோ, பட் ஆனால் அவர் ஒரு குடும்ப சுச்சுவேஷன் வந்து அவருக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால் அவரால் வர முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து என்னை வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை தான்டா மனோ, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஏற்கனவே 3 பசங்க இருக்காங்க மொதல் தரத்துக்கு. அவன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய பசங்களாக ஆகிட்டாங்க. அதனால் அவனுடைய ப்ரெஷர் ரொம்ப தாங்கலை, அவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், அதனால் வர்றதுக்கு அவர் ரொம்ப யோசிக்கிறாரு. என்ன பண்ணுறது, ஏன் விதி அவ்வளோதான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வர வர பாரு, இவ்வளோ ஒரு குழையை வந்து நம்ம ஏன்டா 2வது தரம் மேரேஜ் பண்ணிட்டேன்னு கூட சில நேரத்தில் நினைப்பேன். சில நேரத்தில் அவர் என்ன பண்ணுவார் ஒரு சூழ்நிலை அப்படின்னு நினைப்பேன். என்ன தந்தாலும் அவர் இதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தானே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும், இதெல்லாம் எதிர்கொள்ள முடியும்னு ஏற்றுக்கிட்டு தானே அவர் நம்மளை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காரு அப்படின்லாம் ரொம்ப யோசிச்சு பண்ணாமனும் அப்படின்னு சொல்லிலாம் வருத்தப்படுவாங்க. சரி விடுறா, ஏன்னா அந்த கதையை பேசி பேசி நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன், வெந்த புண்ணில் ஏன்டா வேலை பார்த்துற, அது விடுறா, அது இந்த ஒரு கணனா நேரம் வச்சு நம்ம வந்து சந்தோஷமாக ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சங்கடத்தை கொண்டாந்து நான் வந்து வீட்டில் போய் சும்மா இருக்கிற டைமில், டிவி பார்க்காத டைமில், சீரியல் பார்க்காத டைமில் இதை பற்றியே ஒரி பண்ணி ஒரி பண்ணி எனக்கு ரொம்ப வந்து ஹெட்டேக் ஆகிடுது. இங்கே இருக்கிற ஒரு 10 நிமிஷம், 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரத்தில் கூட ஏதோ சந்தோஷமாக பேசும், ஒன்றுகிட்ட பேசுகிற ஒரு 20 நிமிஷம் எனக்கு ஒரு ஜாலியான டைமாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்கள சொல்லும் போது ஒரு ஆதங்கமாகவும் இருக்கும், பரிதாபமாகவும் இருக்கும். அவங்க மேலே வந்து ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு அவங்க மேலே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபெய்த்தாகவும் இருப்பேன், ஒரு லைக் பண்ணுவேன், என்னடா அது இப்படி இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப என்கிட்ட பேசுவாங்க. ஜனத்தில் வந்து கிண்டலும் கேலியுமா டபுளாக பேசுவாங்க. என்னடா காலேஜ் போயிட்ட, எத்தனை ஃபிகரை கரெக்ட் பண்ணியிருக்க, என்ன பண்ணுற, 6 மாதத்தில் வந்து எந்த ரூட்டு போய்கிட்டு இருக்கு, ஒரு ரூட்டாக 2 ரூட்டாக, பஸ்ஸு எத்தனை ரூட்டில் போகுது அப்படின்னு கேட்பாங்க. என்னக்கா அப்படி சொல்கிறீங்க, நானே கிராமத்துலேயே வந்திருக்கேன், நான் ஒரு தாட்டில் வந்திருக்கேன்ல, இப்படிலாம் ஆகணும்னு வந்திருக்கேன், நான் போய் எந்த ரூட்டில் ஓட்டுறது பஸ்ஸை, இப்படிலாம் ஓட்டினா என்னோடய லைஃப் என்ன ஆகுறது, என்னை நம்பி எல்லோரும் அனுப்பி வச்சுருக்காங்க, நான் இப்போ எந்த ஆடிட்டரை பிடிச்சி வந்து ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பிளான் இருக்கேன். அப்படியாடா, எனக்கு கூட ஒரு பெரிய ஆடிட்டரை தெரியும், பட் அவர் நம்பர் இப்போ இல்லை, நான் தேடி பார்க்குறேன், இருந்தால் நான் கூப்பிட்டு சொல்கிறேன், அவர் ரொம்ப ஃபேமஸான ஆடிட்டர், அவர்கிட்ட போனீங்கன்னா உனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஃப்யூச்சர் உண்டுன்னு கூட சொல்லுவாங்க. எப்படி அக்கா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். ஏ அடிக்கடி அக்கா அக்கான்னு சொல்லி என்னை ரொம்ப அனகலப்படுத்தாதரா, வந்து உன்னோட உங்கள் அக்கா எத்தனை வயசுரா மூத்தவ உங்கள் அக்கா அப்படின்னு, என்ன ஒரு 3.5 வயசு மூத்தவளாக இருப்பா அப்படின்னு சொல்லுவேன். பவானி அக்கா என்னோட 3.5 வயசு, அதை விட நான் உங்கள் அக்காவோட 6 மாதம் கம்மி தான்டா, நான் என்ன உன்னோட 2-3 வயசு மூத்தவ, என்ன போய் எப்போ பார்த்தாலும் அக்கா அக்காங்கிற, நீ நந்தினின்னு கூட கூப்பிடலாம், அப்படி இல்லை வா போன்னு கூப்பிடு அப்படின்னு. சரி நான் ட்ரை பண்ணுறேன் அக்கா. ஏய் திரும்ப திரும்ப என்ன அக்கா அக்கான்னு எனக்கு வந்து கொலை வேறு ஏற்றாது அப்படிமா, சரி சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லுவேன். சரி அந்த நந்தினி சொல்லும், கொஞ்சம் கொஞ்சம் போக போக நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படிமா. சரி சொல்லு நந்தினி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை என் வீட்டுக்கார் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனு, வந்து ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் ஓனர், அவர் அவர் கூட நான் போகும்போது அவர் ஆடிட்டரை எங்கள் கம்பெனி ஆடிட்டிங்களா அவர் தான் பார்ப்பார், அவர் கூட நான் போய் பார்த்துருக்கேன், அதனால் வந்து ஒரு ஃபேமஸ் ஆடிட்டர், அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போகிறதே பெரிய கஷ்டம், அவர்கிட்ட நீ போனீங்கன்னா கண்டிப்பாக நான் ட்ரை பண்ண உடனே அவங்க மேலே இன்னும் எனக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு, நம்ம மேலே அக்கறையாக இருந்து தான் நம்மளுக்கு இந்த மாதிரி விஷயத்த அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். சரி அக்கா, சரி நந்தினி அப்படி அக்கான்னு தவறுதலாக வந்துட்டு திரும்பவும் என்னை முறைச்சோடனே நான் சரி திரும்ப நந்தினி சரி நந்தினி அப்படின்னு சொன்னேன். ஓகேடா நான் பார்க்குறேன் கண்டிப்பாக அப்படின்னாங்க. சரி ஓகே நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அந்த ஆடிட்டர். ஏ என்னடா மனோ, அவர் நம்பர் கிடச்சிதுன்னா பார்க்கும், இல்லைன்னா நானே வரேன், நம்ம ரெண்டு பேரும் பைக்லேயோ இல்லை வந்து ஆட்டோவிலேயே போய் அவர் எனக்கு அவரோட அட்ரஸ் எல்லாமே தெரியும், ஒரு நல்ல நாள் பார்த்து போகும், நான் வந்து உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன், கண்டிப்பாக நான் சொன்னால் அவர் வார்த்தையை தட்ட மாட்டார், ஏன்னா இப்போ கூட எங்கள் கம்பெனி வந்து அவர் தான் ஆடிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் ஃபேமஸாக ஒரு 50 கம்பெனிக்கு ஆடிட்டிங் பண்ணுறாரு, அதனால் ரொம்ப ஃபேமஸான பர்சன், என்னுடைய வார்த்தைக்கு ரொம்ப கட்டுப்படுவார், என் மேலே ரொம்ப மரியாதை கொடுப்பார், உங்களை பார்த்து யார் நந்தி வந்து மரியாதை கொடுக்காமல் இருப்பாங்க, உன்னை பார்த்தாவே நின்று பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்க நீ அப்படி இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவேன். அந்த நேரத்தில் பவானிக்கா உள்ளே வரும்போது, டேய் அவங்க வயசில் மூத்தவங்க அவளை போய் நந்தினின்னு கூப்பிட்ற அப்படின்னு பார்த்து என்னை முறைப்பா. இல்லைக்கா எதுவும் தெரியாமல் சொல்கிறேன், ஏன்னா அந்த நந்தினி தான் அப்படி கூப்பிட சொல்லுன்னு சொன்னால் நந்தினியை வேறு மாதிரியாக நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து சரிக்கா சரிக்கா இன்னும் அக்கானே கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா சாரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் சிரிப்பு சிரிப்பேன், அவங்களும் ஓர கண்ணா கண் அடிச்சுட்டு என்னை பார்த்து சிரிப்பாங்க, சரின்னு அமைதியாக இருந்துருது. அப்புறம் அந்தான பொண்ணு என்ன நந்தினி அப்படிங்கிறது, டேய் ஓவராக உனக்கு வாய் நீண்டு போச்சு, நான் கூப்பிடு கூப்பிடுங்கிறது போக என்னை ஓவராக கலாய்க்கிறேன், விட்டா என்னை வாடி போடின்னு கூட கூப்பிடுவ போல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து உண்மையாக சொன்னாங்களா இல்லை கூப்பிட சொல்லி சொன்னாங்களான்னு எனக்கு குழப்பமாக இருந்தது, ஏன்னா அந்த பக்கம் என்கிட்ட இல்லை. சரி ரைட்டு பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கதையெல்லாம் பேசியிருந்தேன், அப்புறம் ஆடிட்டரை பற்றி கேட்டுக்கிட்டு இருந்தேன், எப்படி உங்கள் கம்பெனிக்கெலாம் ஆடிட்டு போன, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டு. அப்புறம் வந்து ரொம்ப நாளைக்கு பேசிக்கிட்டு இருந்தோடனே சொன்னாங்க, டே ஏன்டா மன என்னை படுத்துற, கொஞ்சம் ஆடிட்டுன்னு சொன்னா போதும், என்ன ஆடிட்டிங் ஆடிட்டிங் என்ன ஆடிட்டிங் பண்ணிவிடுவோம் போல இருக்குது, ஏன்டா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க. விட்டா என்னையே ஆடிட்டிங் பண்ணிவிடுவோம் போல இருக்கடா, இந்த பாடுபடுத்துறிய, இப்போயே இப்படின்னா உன்னை ஆடிட்டர் ஆகிட்டா நீ என்ன பண்ணுவேனே தெரியாது அப்படின்னு, உங்களை எப்படி நந்தினி ஆடிட்டிங் பண்ண முடியும் அப்படின்னு, ஏய் ஓவராக பண்ணுற அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு, நல்லா இருக்காது மனு அப்படின்னு சொன்னால் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னையே ஆடிட்டிங் பண்ணுறதுன்னா ஆடிட்டிங்னா ஏ சிஏ படிக்க போகிறோங்கிற உனக்கு தெரியாதா, ஒரு ஒரு A to Z அந்த பேப்பர் நம்மளுடைய கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டை இன்லேருந்து அவுட் வரலையும்
அப்படின்னா என்ன ஆடிட்டிங் பண்ணுறதுன்னா நான் உள்ளங்கலேருந்து உச்சந்தளவாலையும் என்னை பிரித்து பார்த்துருவோம் போல இருக்குது, அது மாதிரிலாம் என்ன டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு நான் சொன்னேன். என்ன நந்தினி இப்படிலாம் சொல்கிற, என்னை ரொம்ப பிரித்து பார்க்குற, நான் வந்து என்னுடைய எய்ம் அண்ட் ஆம்பிஷனை வந்து கிண்டல் பண்ணுறேன். ஏ இல்லைடா மனோ, சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், நான் அப்படிலாம் உன் மேலே ஒரு லைக் இருக்கிறனால தானே நான் உன்னை வந்து அவ்வளோ பெரிய ஆடிட்டர் கொண்டு விடுறேன்னு. ஐ லைக் இட், உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நந்தினி உன்னை, ஏன்னா என்னுடைய வந்து என்னுடைய கனவு திட்டத்துக்கு வந்து நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணுற, இது வரலையும் யாரும் சப்போர்ட் பண்ணலாம், கிண்டல் தான் பண்ணுறாங்க, என்ன பெரிய ஆடிட்டர், என்ன பெரிய ஆடிட்டராக போகிற அப்படி ஆச்சு பூச்சிங்கிறாங்க. நீ ஏய் நான் உனக்கு எப்போதும் கூடயே உனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருப்பேன்டா, சப்போர்ட்டிவ் கேரக்டராக, என்னை எந்த அளவுக்கு நீ பயன்படுத்துகிறீயோ அந்த அளவுக்கு உனக்கு சப்போர்ட்டிவாக கேரக்டராக இருப்பேன் அப்படின்னு. பயன்படுத்திக்கிறதுனா அட முட்டாள், அப்புறம் நான் சொல்கிறேன்டா அப்படின்னு சொன்னேன். வந்து சரி நந்தினி, எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு கிடச்சிருக்கேன் லைஃப்பில், வந்து ஒரு லேடி வந்து பெஸ்ட் ஃப்ரெண்டாக கிடச்சிது நீ தான், வந்து எனக்கு ரொம்ப எனக்கு சப்போர்ட்டாக இருக்குது, எனக்கு நிறையா கைட் பண்ணுற, நீ இதுவாக இருக்குது, நீ அழகாக தான் இருப்பேன்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப அறிவாகவும் இருக்குது அப்படின்னு. நான் போய் ஒரு அழகாடா அப்படின்னு, என்னது உன்னை நீ அழகாக இருந்தனால தான் உன்னை தேடி தேடி ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, என்ன ஒன்று அவர் ஏற்கனவே மேரேஜ் பண்ணாத ஒரு ஆளை நீ பிடிச்சிருந்தீங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும், மேரேஜ் பண்ணேன், ஐயோ தயவு செய்து லே தயவு செய்து என்னை திரும்பவும் வந்து என்னை கொண்டு போய் அந்த டென்ஷனில் கொண்டு போகாத, நான் தான் இப்போ தான் சொன்னேன் சொல்லி அந்த ஈரம் காயத்துக்குள்ளேயே திரும்ப ரிப்பீட் ஆகிட்டியே, பரவாயில்ல நீ பெரிய ஆடிட்டராக தான் ஆகிடுவேன், போட்டு பேசி பேசியாக மனுஷனை கொண்டுடுவேன், அப்போ நான் பேசுகிறது உனக்கு கொள்கிற மாதிரியாக இருக்குது அப்படின்ன. ஏய் இது அந்த கொள்ளல் இல்லைடா, அதாவது சந்தோஷமாக கொள்றதுன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி உன்னோடய வார்த்தைடா, உன் வார்த்தையை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது, உண்மையிலே நீ வந்து அப்படியே மெல்ல மெல்ல என்னை கொள்றன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி என்னை கொள்கிற, எனக்கு உண்மையிலே உன்னுடைய பேச்சு, உன்னுடைய நடவடிக்கை, உன்னை ஹேண்ட்ஸம், உன்னுடைய வந்து அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுடைய செல் நம்பரை என்கிட்ட கொடுத்துட்டு போனால், நீ ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபோன் பண்ணு நம்ம ஃப்ரீயாக பேசுவோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து அவள் சொன்னதே அதோட சே உடனே நான் கிளம்பி காலேஜ் போயிட்டேன். ஆனால் அந்த எண்ணமே இருந்து நந்தினி பேசுனது போனது சிரிச்சிது, அவளுடைய வந்து அந்த முன்னழகு பின்னழகு, அவள் வந்து ஒரு எப்படி ரொம்ப ஒரு ஒரு கிளர்ச்சியான ஆண்டின்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வசீகரமான ஆண்டி, அந்த மாதிரியான ஒரு ரொமான்டிக்கான ஆண்டி, அவங்கள்ட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்டாக இருக்கோம்னு நினைக்கும் போது எனக்கு பூரிப்பாக இருந்தது, எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, உனக்கு ரொம்ப வந்து ரொம்ப ஒரு மாதிரி அந்த ரொமான்டிக்காக இருந்தது. இதோடைய அந்த ஆண்டி கூட, அந்த அக்காங்கிற ஆண்டி நந்தினி கூட உள்ள அந்த கதை தொடரும்.